உங்க ராம்குமார். அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். இந்த சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை தான் எப்படி சமைத்து பார்க்க போறோம். ஒரு ட்ரெடிஷனல் ஸ்வீட் இது செட்டிநாடு ஸ்பெஷல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எங்க அத்தை வீட்டுல கொலு வச்சிருக்காங்க. ஸோ அந்த கொலுவோட வீடியோ பார்க்க போறோம். பிளஸ் நம்ம ரெஸ்டாரண்டோட ஆயுத பூஜை வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உக்காரை எப்படி சமைத்து பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். செட்டிநாடு உக்காரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 250 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நான் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பாயில் ஆக விடுங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து வேகக்கூடாது, நல்லா திக்காக பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுமாதிரி ரொம்ப குழக்கொண்டு பாயில் ஆக தேவையில்லை, ஓரளவுக்கு மீடியமாக பாயில் ஆகினா போதும். நெக்ஸ்ட்டு ஒரு 600 கிராம் வெல்லம் எடுத்து அதை நல்லா பாவு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா அந்த திக்கான கன்சிஸ்டன்சியில் பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா திக்கான பதத்தில் பாயில் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 150 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 100 ml கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயில் கீயும் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 125 gram ரவா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நம்ம 250 gram எடுத்துருக்கோம். ஸோ அதில் பாதி 125 gram ரவை, அந்த அளவு ரேஷியோ தான் நம்ம மென்ஷன் பண்ணி எடுத்துருக்கோம். ரவை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 மூடி தேங்காய் திருவனது ஆட் பண்ணிக்கலாம். அதையும் அந்த ரவை கூடயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ரவையும் தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ண அந்த பாசிப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் அந்த ரவை கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ரவையும் இந்த பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் பவுடர் ஒரு 2 tablespoons ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ கீழ முந்திரி திராட்சைலாம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சையை இது மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்லோவாக. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்டைலில் செட்டிநாடு உக்காரை ரெடி. இப்போ உக்காரை எப்படி செய்யறது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நவராத்திரி கொலு பார்க்கலாம். Thank you.
சித்திரன் என் கொலு வந்து நீங்க பாத்திருப்பீங்க. இந்த வருஷம் நாங்க வந்து அம்மனை சிறப்பா ஜோடிச்சிருக்கோம். அது இல்லாம சில முக்கிய படிகளை வந்து வித்தியாசமா அமைச்சிருக்கோம். அது உங்களுக்கு தெரியும் நல்லாவே. இந்த வாட்டி புதுசா நாங்க வந்து மலேசியா முருகர் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். அடுத்து அயோத்தி ராமர் வந்து என் புள்ள வாங்கி வந்து வச்சாரு. வெத்தலை அம்மன் இது என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து கிஃப்டா கொடுத்தா. மேலும் சிறப்பா இந்த வாட்டி கிருஷ்ணர் கோவர்தனகிரி நீங்க லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. அடுத்தது கிருஷ்ணருடைய உபதேசம். இது வந்து கிருஷ்ணர் வந்து யசோதையோட ஒரு சுட்டி தானெல்லாம் செய்வார், அதெல்லாம் கொஞ்சம் அழகாக நான் அடுக்கி வச்சுருக்கேன். அடுத்து முக்கியமாக உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், வாஸ்து லக்ஷ்மி இது எல்லா வீட்டு வாசப்படியும் என்ட்ரன்ஸ் முன்னாடி முன்பக்கம் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு கார் முன்னாடி வச்சுருப்பாங்க, அவ்வளவும் நல்லது வீட்டு வாசப்படி படியில் வைத்தா. அடுத்தது டன்வந்திரி பெருமாள், இது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், என் ஃப்ரெண்டு வாங்கி வந்து கொடுத்தாரு, அது உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். அடுத்து லக்ஷ்மியை பற்றி சொல்லணும், நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணணும்னுட்டு. இந்த வாட்டி கோயிலேருந்து லக்ஷ்மி அழகாக அலங்காரம் பண்ணி என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதனால் அவங்களுடைய அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த கொலு வைக்கிறதுக்கு என் கூட உதவின என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இது எங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், அவரும் என் ஃப்ரெண்டும் தான் படிக்கட்டுலாம் ரொம்ப அழகாக பண்ணாங்க, அதனால் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டோட ஆயுத பூஜை செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலும் ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபிகளை பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.